Welcome to my channel. In this video, Instagram எப்படி வந்து mobile data வந்து save பண்ணலாம் அப்படினு பார்க்க போறோம். நம்ம முன்னாடியே ஒரு வீடியோ போட்டுறோம் mobile data வந்து எப்படி save பண்றது அப்படினு. பட் Instagram க்கு அந்த டிப்ஸ் வந்து சொல்லல. இப்போ இதல வந்து நம்மளோட கமெண்ட் செக்ஷன்ல அதுல வந்து நிறைய வந்து கமெண்ட் வந்ததனால இந்த வீடியோ வந்து மேக் பண்ணிருக்கேன். இந்த வீடியோல உள்ள டிப்ஸ் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. வொர்க் ஆகுதா இல்லையா அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல வந்து பிங் பண்ணுங்க. நீங்க பண்ற கமெண்ட் தான் மத்தவங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். பார்க்கணுமா வேண்டாமா அப்படிங்கறது. சோ கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. Video club போகலாம் வாங்க பாத்தீங்க அப்படினா Instagram ல எப்படி வந்துனா மொபைல் டேட்டா வந்து சேவ் பண்ணலாம் அப்படிங்கறத பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் நான் இப்ப என்னோட Instagram வந்து ஓபன் பண்ணிக்கிறேன் ஓபன் பண்ணிட்டு மேலே என்னோட KP ஓட ஸ்பீட வந்து பாத்துக்கோங்க என்ன ஸ்பீட்ல இருக்குது அப்படினு பாத்தீங்கனா 591 அப்படிங்கிறது 643 மேக்ஸிமம் 1 MB கூட போகலாம் அதுக்கு அப்புறம் பாத்தீங்கனா 50 KP க்கு வந்துருச்சு 56 So, ஓகேங்களா மேக்ஸिमम பாத்தீங்கன்னா 600 KB வரை தான் போயிருக்குது அதுக்கு மேல போகல அப்படினு பாத்தீங்க சாரி 800 வரை போயிருக்குது ஓகேங்களா சோ இப்போ நம்ம பாத்துட்டு இருக்கிற वीडियोसக்கெல்லாம் நல்ல குவாலிட்டியா இருக்குது அதனால மேல பாத்தீங்கன்னா 1.1 MB ல பாத்தீங்கன்னா எனக்கு டேட்டா வந்து லாஸ் ஆயிட்டு இருக்குது இப்போ செகண்ட்க்கு 1 MB பாத்தீங்கன்னா எனக்கு லாஸ் ஆயிட்டு இருக்குது மேல பாத்தீங்கனாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் என்ன ஸ்பீட்ல என்னோட டேட்டா வந்து காலி ஆயிட்டு இருக்குது அப்படிங்கிறது சோ இதனால தான் மேக்ஸिमम எல்லாருக்கும் பாத்தீங்கன்னா சீக்கிரமாவே டேட்டா வந்து காலி ஆயிரும் சோ இதல இருந்து எப்படி வந்து பிரிவன் பண்ணிக்கிறது அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்கலாம் கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்புல்லா தான் இருக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கணும் அப்படி பாத்தீங்கன்னா உங்களோட ஹோம் பேஜ்ல ரைட் ஹேண்ட் சைடுல பாத்தீங்கன்னா உங்களோட லோகோ இருக்கும் லோகோ வந்து கிளிக் பண்ணிக்கோங்க லோகோ வந்து கிளிக் பண்ணிட்டு மேல வந்துனா 3 டாஷ் இருக்கும் இத வந்து கிளிக் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட் இத வந்து நம்ம சரி செய்யறதுக்கு முன்னாடி நமக்கு எதுக்கு அதிகமான டேட்டாஸ் வந்து லாஸ் ஆகுது அப்படிங்கறத முதல்ல தெரிஞ்சிக்கலாம் நம்ம பார்க்கக்கூடிய வீடியோவா இருக்கட்டும் இமேஜா இருக்கட்டும் கை ரெசல்யூஷன்ல பாத்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்துட்டு இருப்போம் அது ஒரு குவாலிட்டியான வீடியோவா இருக்கலாம் குவாலிட்டியான ஒரு பிக்சரா இருக்கலாம் சோ அந்த ரீசன்னால நமக்கு டேட்டாஸ் பாத்தீங்கன்னா அதிகமாக லாஸ் ஆகும் ஒன்னு இன்னொன்னு பாத்தீங்க அப்படினால் நீங்க இப்போ நான் அந்த பேஜ்ல இருக்கறேன் கீழ வந்து ஸ்க்ரோலே பண்ணிரக மாட்டேன் பட் என்னோட டேட்டாவை நான் ஆஃப் பண்ணிட்டு கீழ வந்து ஸ்க்ரோல் பண்ணேன் அப்படினா நெக்ஸ்ட் வீடியோ வந்து ப்ளே ஆகும் இது எத்தனை பேர் பாத்துるப்பீங்க அப்படிங்க தெரியாது நீங்க ஒன்ஸ் உங்களோட மொபைல் டேட்டாவையோ இல்ல வைஃபையோ வந்து கனெக்ட் பண்ணிருப்பீங்க இன்ஸ்டாகிராம் உள்ளேயே போய் இருக்க மாட்டீங்க நம்ம வந்து டேட்டாவையோ வைஃபையோ ஆஃப் பண்ணிட்டு நம்ம வந்து உள்ள போய் பார்த்தோம் அப்படினா பழைய வீடியோஸ் பாத்தீங்கனா ப்ளே ஆகும் அது எப்படினு பாத்தீங்கனா அது அட்வான்ஸா உங்களோட வீடியோஸ் பாத்தீங்கனா ப்ளே அதாவது ரீலோட் பண்ணிக்கும் லோட் பண்ணிக்கும் அட்வான்ஸ் ஃபீச்சரா இது பாத்தீங்கனா லோட் பண்ணிக்கும் நீங்க அந்த கீழ வந்து ஸ்க்ரோலே பண்ணிரக மாட்டீங்க பட் கீழ உள்ள வீடியோவை பாத்தீங்கனா அது ஆட்டோமேட்டிக்கா லோட் பண்ணிக்கும் அதுக்காக டேட்டாஸ் பாத்தீங்கனா அதிகமா காலி ஆகுது அப்படினு சொல்லலாம் இத வந்து எப்படி வந்து பிரிவன் பண்றது அப்படினா உங்க லோகோ கிளிக் பண்ணிக்கோங்க ரைட் ஹேண்ட் சைடு ஒரு 3 டாஷ் இருக்கும் இத வந்து கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ண உடனே கீழ பாட்டத்துல செட்டிங்ஸ் அப்படின ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க இத வந்து கிளிக் பண்ணிக்கலாம் இத வந்து நம்ம வந்து அந்த ஹை ரெசல்யூஷன் மீடியாவை நம்ம பார்க்காம நம்ம லோ ரெசல்யூஷன்ல பார்க்கிறது மூலமாவும் அட்வான்ஸா வீடியோ வந்து ப்ளே ஆகுறதுல இருந்து நம்ம ஆஃப் பண்ணி வைக்கிறது மூலமாவும் நம்மளோட மொபைல் டேட்டா வந்து சேவ் பண்ணிக்கலாம் இந்த செட்டிங்ஸ்ல பாத்தீங்க அப்படினால் அக்கவுண்ட் அப்படின ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க கீழ இருந்து நானாவது தீம்ஸ் அபௌட் ஹெல்ப் அக்கவுண்ட் அப்படி இருக்கும் அக்கவுண்ட்ஸ் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க அக்கவுண்ட் வந்து கிளிக் பண்ண உடனே நிறைய ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க இதுல செல்லுலர் டேட்டா யூஸ் அப்படின ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன் செல்லுலர் டேட்டா யூஸ் அத வந்து கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ நான் என்னோட டேட்டா சேவரா வந்து ஆன் பண்ணி இருக்கேன் சோ நான் இப்ப ஆஃப் பண்ணிட்டேன் இப்போ என்ன ஆகும் அப்படினு பாத்தீங்கனால் இப்போ நான் வந்து நார்மலா ஒரு வீடியோ பார்க்கறேன் அப்படினா நான் ஸ்க்ரோல் பண்றதுக்கு முன்னாடியே என்னோட கீழ அதாவது நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வரக்கூடிய वीडियोस பாத்தீங்கனா ஆட்டோமேட்டிக்கா லோட் ஆகும் இப்போ ஆஃப்ல இருந்துச்சு அப்படினா ஆட்டோமேட்டிக்கா லோட் ஆகும் சோ அதனால என்னோட டேட்டா வந்து சீக்கிரமா காலி ஆகும் இத ஆன் பண்றது மூலமா நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோ நான் வந்து ஸ்க்ரோல் பண்ணுனா மட்டும் தான் லோட் ஆகும் ஆட்டோமேட்டிக்கா லோட் ஆகாது சோ அதல இருந்து என்னோட டேட்டா வந்து சேவ் பண்ணிக்கலாம் இப்போ கீழ பாத்தீங்கனா ஹை ரெசல்யூஷன் மீடியா அப்படினு இருக்கும் இத நான் வந்து வைஃபை வச்சிருக்கேன் சோ வைஃபை வச்சதனால தான் எனக்கு ஸ்பீடு பாத்தீங்க அப்படினா 1 MB per second ல பாத்தீங்கனா எனக்கு வந்து வீணாயிட்டு இருந்துச்சு ஓகேங்களா சோ நீங்க நெவர் வச்சுக்கோங்க நெவர் வச்சிட்டு பேக் வந்துக்கலாம் ஓகேங்களா சோ ஹை ரெசல்யூஷன் மீடியா வந்து நெவர் வச்சிட்டோம் அப்படினா என்ன நடக்கும்னு பாத்தீங்கனா நம்ம பார்க்குற ஒரு வீடியோவா இருக்கட்டும் ஒரு பிக்சரா இருக்கட்டும் ஹை ரெசல்யூஷன்ல இருக்காது பிக்சல் கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும் சோ அதனால நமக்கு அதிகப்படியான டேட்டாஸ் வந்து லாஸ் ஆகாது நான் வைஃபை வச்சாலும் சரி வைஃபை வச்சோம் அப்படினாலும் நம்மளோட வைஃபைல உள்ள டேட்டா வந்து காலி ஆயிட்டு தான் இருக்கும் செல்லுலர் ப்ளஸ் வைஃபை வச்சோம்னா நம்மளோட மொபைல் டேட்டாவல நம்ம வந்து இன்ஸ்டாகிராம் வந்தாலும் சரி
நம்ம ஒரு ஒய்ஃபையை கனெக்ட் பண்ணி இன்ஸ்டாகிராம் வந்தாலும் சரி, எனக்கு ஹை ரெசல்யூஷனில் தான் வேணும், எனக்கு டேட்டா பற்றி கவலை இல்லை அப்படின்னா செல்லுலரில் வச்சுக்கலாம். எனக்கு வந்து மொபைல் டேட்டாவாக பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு இருக்கணும் அப்படின்னா அந்த ஆப்ஷன் இல்லை, ஒய்ஃபை ஒன்லி இருக்குது ஓகேங்களா. ஸோ இல்லை அப்படின்னா நெவர் வச்சுக்கலாம். டேட்டா அதிகமாக காலியாகுது, எனக்கு வந்து ஒய்ஃபையோ மொபைல் டேட்டாவோ அதெல்லாம் கிடையாது, எனக்கு வந்து காலியாகக்கூடாது அப்படின்னா நெவர் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் ஒய்ஃபை ஆல்ரெடி வச்சுருந்தேன், அதனால் எனக்கு 1 MB பெர் செகண்டில் பார்த்திங்கன்னா டேட்டா வந்து லாஸ் ஆச்சு. இப்போ நெவர் வச்சுட்டு நான் பேக் வந்துக்கிறேன். பேக் வந்துட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா என்னோடய இன்ஸ்டாகிராம் பார்த்திங்கன்னா க்ளோஸ் பண்ணிக்கிறேன். க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ அகைன் வந்து என்னோடய இன்ஸ்டாகிராம் பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணுறேன். இப்போது ஹை ரெசல்யூஷன் எல்லாமே ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ என்னோடய மேலே உள்ள ஸ்பீடை பாருங்கள், 81 KB, 25, 14, 14, 127, மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 200, 300 வரை போகுது. அதுக்கப்புறம் பார்க்கலாம் 1 MB. இந்த வீடியோலாம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த அளவுக்கு குவாலிட்டியாக இருக்காது. ஸோ அதனால் நம்மளோட டேட்டாஸ் வந்து காலியாகிறது, இதிலேருந்து ப்ரிவெண்ட் பண்ணிக்கலாம். இந்த செட்டிங்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள், பார்த்துட்டு உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா வீடியோ கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக டேட்டா லாஸ்லேருந்து நீங்கள் இந்த செட்டிங்ஸ் மூலமாக தப்பிக்க முடியும். வீடியோ பயனில் இருந்துச்சால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு புதிய அப்டேட்டில் வந்து பார்க்கலாம். பாய்.